இத்தரிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த வேத பாட கூட்டத்திலே இன்னும் பல ஆழமான சத்தியங்கள் இருந்தாலும் இன்றைய தினத்தோடு இந்த கூட்டத்தை இந்த வேத பாடத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். Even though there are still more deeper truths in this topic, I am yet concluding it with today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7-8 வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in the book of Revelation chapter 19 verses 7 and 8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the lamb is come, and his wife hath made herself ready. Unto her was granted that she should be arrayed in fine linen, clean and white, for the fine linen is the righteousness of saints. Inge Yovan apostolukku velippaduthi kodukapetta indha vivahamanadu adu nithiya vivahamai irukkirathu. The marriage that was revealed unto apostle John was a eternal marriage. Kathraagi Yesu Christukkum namakkum nadivara pogiradana oru nithiya vivahathai kurithu யோவானுக்கு தரிசனத்திலே வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. It was revealed unto John in his vision about the eternal wedding that will take place between Lord Jesus Christ and us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நமக்கும் என்று சொல்லும்போது அந்த மனவாட்டிக்குரிய தகுதியை, அந்த மனவாட்டுக்குரிய சுபாவங்களை யார் நம்மில் யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த நித்திய விவாகத்தில் கர்த்தராகிய இயேசு என்கிற மனவாளனுக்கு மனவாட்டியாக மாற முடியும். When we say of us, those of us who have attained the eligibility and the natures of Lord Jesus Christ alone will partake in that eternal marriage between us and Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆதி மனிதனுடைய விவாகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, When we see of the marriage of the first man, அந்த ஆதி மனிதனுடைய விவாகத்திலே ஏவாள் சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அவள் தானும் மீறுதலுக்குள்ளாய் மாறி தன்னுடைய கணவனையும் மீறுதலுக்குள்ளே தள்ளினாள். When we see of the marriage of the first man and Eve, we see that by the subtlety of the serpent, Eve was deceived, and thereby Eve fell, and she transgressed the law of the Lord, and also made her husband Adam to transgress God's law. முந்தின ஆதாமுக்கு சர்ப்பத்தின் தந்திரத்திலிருந்தோ சர்ப்பத்தின் பிடியிலிருந்தோ தன்னுடைய மனைவியையும் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை, தன்னையும் ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. The first man was not able to save his wife and also save himself from the subtlety of the serpent and also from his grip. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பிந்தின ஆதாமாக வானத்திலிருந்து வந்த கர்த்தராக கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Therefore Lord Jesus Christ came to this earth as the last Adam, and he was the Lord from heaven. இந்த பிந்தின ஆதாம் எப்படிப்பட்டவர்? How is this last Adam? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். We see that he is a quickening spirit. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியாய் அவர் இருந்து எப்படி அவர் தன்னுடைய மனைவியை ரட்சிக்கிறார், மனவாட்டியாய் மாறப்போகிற தன்னுடைய மனைவியை அவர் எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் கடந்த நாட்களிலே தியானித்து வந்தோம். In the past we have seen as to how this last Adam, that is a quickening spirit, had saved and also prepared his wife who is going to become his bride. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனம். 1 Corinthians chapter 15 verse 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதுகிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். And so it is written, the first man Adam was made a living soul, the last Adam was made a quickening spirit. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். The last Adam was made a quickening spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் எப்படியெல்லாம் நம்மை உயிர்ப்பித்து 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 மனவாட்டி என்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார் என்பதை நாம் படிப்படியாக தியானித்து வந்தோம்.
step by step we meditated as to how he was doing the work of quickening in us and is making us his bride. உயிர்ப்பிக்கிற ஆவி என்பதற்கு மூன்று முக்கியமான அர்த்தங்களை கிரேக்க வேத வல்லுநர்கள் கொடுத்திருக்கிறார்கள். Greek biblical experts have given three meanings for the term quickening spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவது அர்த்தம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது. The first meaning is make alive. இரண்டாவது அர்த்தம் தகுதி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது. The second meaning is to give life to the unworthy. கடந்த நாட்களில் எல்லாம் இந்த இரண்டு அர்த்தங்களை குறித்து நாம் தியானித்தோம். In the past weeks we meditated upon these two meanings. இன்றைய தினத்தில் மூன்றாவது அர்த்தத்தை குறித்து சுருக்கமாய் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். Today we are going to meditate about the third meaning in brief before we conclude. மூன்றாவது அர்த்தம் ஒரு ஆபத்திலோ அல்லது ஒரு விபத்திலோ ஒரு பிரச்சனையிலோ சிக்கிக்கொள்கிறதான தன்னுடைய மனைவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருந்து அதாவது துரிதமாய் கிரியை செய்து அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். The third meaning is Lord Jesus Christ is working in haste to deliver his wife who has been caught in a danger or in a problem. துரிதமாய் விடுவிக்கிறவர். He delivers in haste. துரிதமாய் விடுவிக்கிற ஒரு ஆவியாய் அவர் இருக்கிறார். He is a spirit who hastens in delivering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர் எப்படியெல்லாம் துரிதமாய் விடுவிக்கிறார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே சில சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to cite certain incidences from the Old Testament period to show how he acts in haste to deliver. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த மனுஷகுமாரனை பற்றி அந்த உலக இரட்சகரை பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லாவிட்டாலும் Even though the saints of the Old Testament period did not have a very clear understanding about Lord Jesus Christ or the one who delivers or the Son of God வார்த்தையாக இருந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அவர் துரிதமாய் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு ஆபத்துகளிலிருந்து அவர் விடுவித்திருக்கிறார். Being as a word, he has delivered many Old Testament saints with acting with haste. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்பட்டவர் என்று நாம் கருதக்கூடாது. We should not consider that Lord Jesus Christ had appeared some 2000 years ago. காலாகாலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். For ages together Lord Jesus Christ was is as the word mundina nithiyathile avar vaarthiyai kaanapattar in the former eternity he was found as the word avarai kondu dhaan pidavaagiya devan sagalathaiyum undaakkinar endru naam vaasikkirom we read that only by him god the father had created everything avarai kondum avarku endrum sagalamum srishtikkapattirukkirathu for all things were created by him and for him agave devan aadiyile vaanathaiyum bhoomiyum padaithar endru naam paarkumbodhu therefore when we see that in the beginning god created the heaven and the earth andha padaippu mudarkondu அங்கே ஆண்டவராகிய இயேசு காணப்படுகிறார். Right from the time of creation Lord Jesus Christ is there. அப்பொழுது இயேசு என்கிற நாமத்தில் அவர் இல்லை. He was not in the name of Jesus. வார்த்தையாய் காணப்பட்டார். He was as the word. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. That is why the scripture says in the beginning was the word and the word was with god and the word was god எபிரேயர் 11 அதிகாரத்திலே உலகங்கள் எப்படி படைக்கப்பட்டது என்பதை குறித்து அப்போஸ்தலன் சொல்லும்போது in hebrews chapter 11 when the apostle says as to how the worlds were formed 3rd வசனம் verse 3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படையவர்களால் உண்டாகிறவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Through faith we understand that the worlds were framed by the word of God so that things which are seen were not made of things which do appear. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. The worlds were framed by the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதை எதற்காக நான் சொல்கிறேன்? Why am I telling this? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாமிசமாய் மாறி இயேசு என்கிற நாமத்தில் மனிதனாக
சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக தான் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். Some 2000 years ago alone Lord Jesus Christ came in the form of flesh to this world as a man. ஆனால் உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே முந்தின நித்தியத்தில் உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே முந்தின நித்தியத்தில் இந்த வார்த்தையாக அவர் காணப்படுகிறார். But even before the foundations of the world in the former eternity he was found as the word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல தான் முன்னாட்களிலே காணப்பட்ட ஒவ்வொரு அதாவது குற்றமறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், இடைக்காலம், இப்படி ஒவ்வொரு காலத்திலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். Similarly, in the period of innocence, period of conscience, period of law, and in the transition period also, Lord Jesus was found. அந்தந்த காலங்கட்டத்திலே ஜீவித்ததான தேவனுடைய பக்தர்களை ஒரு ஆபத்திலே பல போராட்டங்களிலே சிக்கிக் கொள்ளும் போது அவர் விடுவிக்கிற விஷயத்தில் வார்த்தையாய் இருந்து அவர் கிரியை செய்து வந்திருக்கிறார். Men of God in those ages when they were held in a danger or a problem he acted in haste to deliver them being found as a word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக ஆதியாகமம் 19 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும்போது, First of all when we read Genesis chapter 19 verse 15, கிடக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். And when the morning arose, then the angels hastened Lot and saying, Arise, take thy wife and thy two daughters which are there, lest thou be consumed the iniquity of the city. இங்கே சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு வர இருந்ததான ஒரு சந்தர்ப்பம். That is a circumstance where the impending danger or judgment from God was due upon Sodom and Gomorrah. அந்த சந்தர்ப்பத்திலே லோத்தும் லோத்தின் குடும்பமும் சோதோம் கொமோராவிலே காணப்படுகிறது, சோதோமிலே காணப்படுகிறது. And at that time Lot and his family were found in the city of Sodom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சோதோமிலே குடி இருந்தாலும் லோத்தின் நிலவரம் எப்படி இருந்தது என்பதை ஆவியானவர் பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு எழுதுகிறார். Even though Lot lived in the city of Sodom, the Spirit of God, through Apostle Peter, writes about his way of living. 2 Peter, 2 Adhigaram, 7 Vasanam Mudal. 2 Peter, chapter 2, verse 7 onwards. Akkiramakarukkul vasamayirkail, avalkudaya kama vikara nadakkayal varuthappattu, naaldhorum avalkudaya akkiramakirigalai kandu, கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக And deliver just Lot vexed with the filthy conversation of the wicked, for that righteous man dwelling among them in seeing and hearing vexed his righteous soul from day to day with their unlawful deeds. The Lord knoweth how to deliver the godly out of temptations and to reserve the unjust unto the day of judgment to be punished. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே வாசமணினாலும் even though he dwelt among the wicked லோத்துடைய ஜீவியம் எப்படி இருந்தது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். We see the way Lot lived there. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். And delivered just Lot vexed with the filthy conversation of the wicked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே அவர் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். We can see that he was vexed in his righteous soul. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? What does the Lord do? வரக்கூடிய அழிவை குறித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. The gospel was preached unto them about the impending danger. அந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. The word was proclaimed there. அந்த வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு
that word is Lord Jesus. ஒரு பெரிய அழிவு வர போகிறது. A great destruction is to come there. ஒரு பெரிய நாசம் இந்த பட்டணத்துக்கு வர போகிறது. A great catastrophe is going to come to that city. நாசம் வர போகிற அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணத்திலே நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். You are living in a city which is going to face a great catastrophe and also which is reserved unto fire. ஆகவே அந்த பட்டணத்தை விட்டு லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வருகிற விஷயத்தில் அவர் துரிதமாய் கிரியை செய்தார். அங்கே துரிதப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Therefore we see in the matters concerning bringing out Lot and his family from that city of Sodom, the Lord acted in haste. முதலாவது நான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை சொல்ல காரணம் என்னவென்றால், the reason why I'm telling you about the Old Testament saints in the beginning is, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை ஒரு ஆபத்திலிருந்து, ஒரு தண்டனையிலிருந்து, ஒரு நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கிற விஷயத்தில், விடுவிக்கிற விஷயத்தில் அவர் துரிதமாய் கிரியை செய்திருப்பாரேயானால், if God had acted in haste in delivering the Old Testament saints from a danger, from a punishment and from a judgment, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக அவருக்கு மனைவியாய் நாம் மாறி இருக்கிறோம். By the anointing of the Holy Spirit we have become his wife. அவருக்கு மனவாட்டியாய் மாறும்படி அவர் நம்மை அபிஷேகித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். He has anointed us and chosen us to become his bride. அப்ப நம்மை நியாயத்தீர்ப்பிலிருந்து, இனி வரக்கூடிய அழிவிலிருந்து, இந்த உலகத்துக்குரிய நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கிற விஷயத்தில் அவர் எவ்வளவாய் துரிதமாய் கிரியை செய்ய மாட்டார். And how hastily wouldn't he work for us to deliver us from all the problems or all the difficulties that we are facing. நம்மை விடுவிக்கிற விஷயத்தில், நம்மை தப்புவிக்கிற விஷயத்தில் அவர் துரிதமாய் கிரியை செய்கிறவராய் இருந்தாலும் பல சந்தர்ப்பத்தில் நாம் லோத்தின் மனைவியை போல காணப்படுகிறோம். In the matters concerning delivering us, even though he is acting in haste, at times we are like Lot's wife. அங்கே சம்பவித்தது என்ன? What happened there? அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போதும், even though they were being told about the judgment, அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறுகிற விஷயத்தில் அவர்கள் தாமதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். They were lingering to come out of the city. அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே என்று நாம் படிக்கிறோம். There we read that as they were lingering, as the Lord had shown mercy upon them, இரக்கத்தினால் அவர் என்ன செய்தார்? What did he do out of mercy? லோத்தின் கையை கரத்தையும், அவருடைய மனைவியின் கரத்தையும், அவருடைய பிள்ளைகளுடைய கரத்தையும் பிடித்து இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டார். And they took Lot by his hand, his wife's hand and the hands of his daughters and pulled them out of the city. வாசிப்போம் ஆதியாகமம் 19 அதிகாரம் 16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும், அவன் மனைவியின் கையையும், அவன் இரண்டு குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். And while he lingered, the men laid hold upon his hand and upon the hand of his wife and upon the hand of his two daughters, the Lord being merciful unto him, and they brought him forth and set him without the city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற விஷயத்தில் அவர் துரிதமாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். In this way the Lord acts in haste in matters concerning delivering his children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, the second matter we see, தாவீதை குறித்து நாம் படிக்கும்போது, தாவீது ஒரு இக்கட்டான நிலவரத்திலே இனி தன்னுடைய ஜீவியம் முடிந்து விட்டது, இனி மரணம்தான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதையிலே அல்லது ஒரு குறிக்கப்பட்ட ஆபத்திலே சிக்கிக்கொண்டார். When we consider the life of David, in a circumstance he was caught in a strait place, that is he was in distress and he thought that would be the end of his life. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 1 Samuel chapter 23 25 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். Verses 25 to 28. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான்.
அதே சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். Saul also and his men went to seek him, and they told David, wherefore he came down into a rock and abode in the wilderness of Maon. And when Saul heard that, he pursued after David in the wilderness of Maon, and Saul went on this side of the mountain, and David and his men on that side of the mountain. And David made haste to get away for fear of Saul, for Saul and his men compassed David and his men round about to take him. But there came a messenger unto Saul, saying, haste thee and come, for the Philistines have invaded the land. Wherefore Saul returned from pursuing after David and went after the Philistines. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே தாவீதுடைய ஜீவியத்தை கவனித்து பாருங்கள். Here look into the life of David. தாவீதை கொலை செய்யும்படியாக வேட்டையாடி கொண்டிருக்கிற ஒரு சவுல். A Saul who was trying to hunt down David. இளைப்பாறுதல்லாமல் தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். David was on the run without any rest. அந்த ஓட்டத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீதை பிடிக்கத்தக்கதாக சவுல் வளைந்து கொண்டார். And when he was on the run, on one instance, it was as though Saul would put his hand on David. அப்போது தாவீதின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். Just imagine how the frame of mind of David would have been. இனி என்னுடைய ஜீவியம் இவ்வளவுதான். That's all in my life. இனி என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். That's all in my life. இங்கிருதான ஒரு இடத்திற்கு அவர் மனநிலை வந்திருக்க கூடும். His mind would have come to such a state. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நம்முடைய ஜீவியம் முடிந்து போய்விட்டது என்று எண்ணக்கூடிய இடத்தில் நாம் வந்தது உண்டு. In our spiritual life too, in various occasions, we would have come to a place where we would have thought that's all, that will be the end of our life. இங்கே ஒரு ஆள் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். Here a person came to give a word. Saul edathile or aal vandu oru vaarthaiye sollugirar. A person or a messenger came to Saul to give a word. Philistines vandirukkarargal. The Philistines have invaded. Indha vaarthaiye ketta bodhu dhaan Saul Daavidai vittu vittu purappattu pogiran. Only after listening to this word Saul left off David. Indha vaarthai dhaan kathiraagi Yesu. This word is Lord Jesus. Ikkattana soolile Saulin karathilirundhu அந்த மரண கண்ணிக்கு தாவீதை தப்புவித்த அந்த வார்த்தை இயேசு. Jesus is that word which had delivered David when he was in a distress from the hands of Saul and from the snare of death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக நம்முடைய ஜீவியத்திலும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சவுலை போன்ற வல்லமைகள் நம்மை அழித்து போடும்படியாக, சத்துருவின் வல்லமைகள் நம்மை நிர்மூலமாக்கும்படியாக வருகிறது. In this way also, in various circumstances in our life, past like Saul will try to destroy our lives and our spiritual life too. என்னுடைய ஜீவியம் அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது என்று நாம் எண்ணக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயின. Many chances or occasions that come in our life where we had thought that that would be the end of our life. உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், இப்படிப்பட்டதான ஒரு முடிவுக்கு மனநிலைக்கு நாம் வந்த சந்தர்ப்பங்கள் ஏராளம். Be it the life in this world or our spiritual life, there were many occasions when we had come to this state. ஆனால் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நம்மை விடுவிக்கிற விஷயத்தில், தப்புவிக்கிற விஷயத்தில் துரிதமாய் அவர் நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்தார். But as a quickening spirit in matters concerning delivering us, he had acted in haste in our life. இங்கே ஒரு ஆள் வந்து சவுல் இடத்திலே அந்த வார்த்தையை ஏற்ற சமயத்தில் சொல்லாமல் இருந்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? Here if a messenger hadn't come to Saul to give a word at the right time, what would have happened? ஒரு மணி நேரம் தாமதமாய் வந்திருந்தாலும் போதும். If he had delayed by an hour also, it would have been enough. அன்றைக்கு தாவீதுடைய ஜீவியம் முடிந்திருக்கும். David's life would have come to an end that day. சரியான நேரத்தில் அந்த ஆள் வந்தார். That messenger came at the right time. அவருடைய வாயிலே ஒரு வார்த்தை காணப்பட்டது. There was a word in his mouth. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருந்தது. There was power in that word. எத்தனையோ நாட்களாக இந்த தாவீதை பிடிக்கும்படியாக இரவும் பகலும் வேட்டையாடி கொண்டிருக்கிற சவுலுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்த நேரம் அது.
that was a very fine chance for Saul who was trying to hunt down David for days and nights together. இதோ பிடிக்கக்கூடிய தூரத்தில் கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் தாவீது நின்று கொண்டிருக்கிறார். Now David was in hands reach to Saul. தாவீதுடைய மனநிலையும் என்னுடைய ஜீவியம் அவ்வளவுதான் என்கிற இடத்தில் இருக்கிறது. And David was also on the opinion that that was the end of his life. தாவீது எதிர்பார்க்கவில்லை. David did not expect. சவுலும் எதிர்பார்க்கவில்லை. And Saul too did not expect. ஆனால் ஒரு ஆள் அங்கே வருகிறார். But a messenger came there. அந்த ஆளுடைய வாயிலே ஒரு வார்த்தை காணப்படுகிறது. There was a word in the mouth of that messenger. அந்த வார்த்தை சவுளுடைய கரத்திலிருந்து தாவீதை தப்புவித்தது. And that word delivered David from the hands of Saul. வர இருந்த மரணத்தின் வல்லமைக்கு அல்லது அழிவின் வல்லமைக்கு தாவீதை தப்புவித்தது. And delivered David from the power of the death to come or the power of destruction. இதுபோல இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனைவியாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல மனிதர்கள் மூலமாக அவர்கள் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தையின் மூலமாக நமக்கு விடுதலை உண்டாயிற்று. In this way, we who are now living as the wife of Lord Jesus Christ in various circumstances, we too have been delivered by such words. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஒரு பெரிய ஆபத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளும் போது, when you get entangled in a great problem in the place where you work, அல்லது குடும்பங்களிலே, or in your families, பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே, the place where children study, நம்முடைய பிரயாணங்களிலே, in our journeys, இப்படி நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் யாரை கொண்டும், அது எந்த மனிதனாக இருக்கலாம், அவர்கள் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தை நம்மை விடுவிக்க கூடியதாக இருந்தது. In this way, in our worldly life, be it in any circumstance, but by the word that has been sent by God, we have been delivered. இங்கே தாவீதை தப்புவித்ததான அந்த பெருமை அந்த மனிதனுக்கல்ல. Here we see that the pride that he has delivered David does not go to that messenger. ஒருவேளை தாவீது என்ன செய்யலாம், அந்த மனிதனுக்கு நன்றி உள்ளவனா இருந்திருக்கலாம். Maybe David would have been thankful to that messenger. அந்த மனிதனை பார்த்து நீங்க சரியான நேரத்துல வந்து இந்த வார்த்தையை சொல்லாவிட்டால் என் ஜீவன் போயிருக்கும், உங்களை என் வாழ்நாள் முழுது நான் மறக்கவே மாட்டேன் என்று அந்த மனிதன் மேல தாவீது ஒரு அன்பையும் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை வைத்துக் கொண்டு இருந்திருக்கலாம். Maybe David would have said unto the messenger who came to give that word, saying, if you hadn't come here at the right time to give that word, I would have lost my life saying so. He could have been thankful to that messenger. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுதானே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Today that is what is happening in our spiritual life. விடுவித்ததான தேவனுடைய வார்த்தையை நாம் விட்டு விடுகிறோம். தப்புவித்ததான தேவனுடைய வார்த்தையை மறந்து விடுகிறோம். We are leaving off the word of God that has delivered us. நாமே தப்புவித்ததான தேவனுடைய வார்த்தையை நாம் மறந்து விடுகிறோம். We forget the word of God that delivered us. ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு வந்த ஏதோ ஒரு ஆளை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். But we are clinging on to some messenger who brought that word. கர்த்தரே, ஆனால் தாவீது அப்படி செய்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறது இல்லை. But we do not find in the scripture that David did so. ஒருவேளை அந்த மனிதனுக்கு கூட அந்த பெருமை உண்டானால், தாவீதை நான் தான் தப்புவித்தேன், நான் தான் காப்பாற்றினேன், நான் தான் ரட்சித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். Might be that messenger would have been boasting, saying, I was the one who delivered David and saved his life. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக கிரிகளின் மூலமாக யார் யார் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்களை நான் தான் ரட்சித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? Today if someone has been saved by your words and deeds, are you going about boasting saying that I'm the one who saved them? நான் ஜெபித்து விடுதலையானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? Or are you telling that I prayed and they got deliverance? விடுதலை கிடைத்திருக்கலாம், காரணம் அந்த பிரதிபலன் அல்லது மேன்மை உங்களுக்கு அல்ல, அந்த ஜெபத்துக்கு தான், ஜெபத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு தான். They would have got a deliverance, but the reward is only for the prayer or the word that was delivered during the prayer. Jesus சொல்கிறார், என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Jesus says, my words are spirit and life. அந்த என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. My words are spirit and life. அப்ப இயேசு என்கிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறார். Therefore the word Jesus is spirit and life. இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே இயேசு மாம்ச உருவத்தில் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக நடமாடினது போல இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நடமாடவில்லை. Jesus was walking in the flesh some 2000 years ago. Maybe he is not appearing in the same form nowadays during our days. அன்றைக்கு மரித்தோரை எழுப்பினவர், the one who raised the dead to life, குருடருக்கு பார்வை கொடுத்தவர், the one who restored the vision to the blind, செவிடருடைய செவிகளை திறந்தவர், the one who opened the ears of the deaf, எத்தனையோ நன்மைகளை மனுகுலத்துக்கு செய்தவர், who has done so many goodness to mankind. இன்றைக்கு மனித உருவத்தில் நம்மோடு இல்லாமல் இருக்கலாம். He might not be in the form of a man during our days. ஆனால் அவருடைய வார்த்தை நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு காணப்படுகிறது. But his word, wherever we go, is found along with us. சிலவேளை நம்மோடு வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள் ஒரு புறஜாதியாக இருக்கலாம்.
at times people who are working along with us might be heathen. நமக்கு மேலுள்ள அதிகாரிகளாக இருக்கலாம். They may be our superiors. சில பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் நம்மை தப்புவித்தார்கள் என்று எண்ண கூடாது. You should not think that they have delivered us or saved us from certain problems. அந்த மனிதர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை என்பது இயேசு. The words that proceeded out of the mouth of those people and that word is Jesus. அந்த மனிதர்கள் மூலமாக நமக்கு நன்மை உண்டாகவில்லை. We did not receive any goodness through that man. அந்த மனிதர்கள் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை தான் இயேசு, அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி. And we got our deliverance from the word that proceeded out of the mouth of those people and that word is Jesus, the quickening spirit. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வெளிப்படுத்தலுக்கு நாம் கடந்து வருகிறோமோ அன்றைக்கு தான் மனிதர்களை பின்பற்றி நடப்பதை நாம் நிறுத்துவோம். Only on the day that we get this revelation alone we will stop following men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இங்கே சவுலிடத்திலே ஒரு ஆள் வந்து சொல்லுகிறான். Therefore here a messenger came and said unto Saul. பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். The Philistines have invaded. தாவீதை விட்டு விட்டு சவுல் போகிறார். Saul left off David. அப்ப அந்த வார்த்தை தான் தாவீதை தப்புவித்தது. Therefore that word delivered David. அந்த வார்த்தை தான் தாவீதை காப்பாற்றினது. That word saved David. அந்த வார்த்தை தான் தாவீதுக்கு மறுவாழ்வை கொடுத்தது. மறுவாழ்வு. That word gave David another life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த கிருபையின் காலத்தில் this dispensation of grace, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் அவருக்கு மனைவியாக மாறி இருக்கிறோம். We have become his wife by the anointing of the Holy Spirit. புதிய வானத்துக்கு போகக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் விடுவிக்கிற விஷயத்தில் துரிதமாய் கிரியை செய்கிற ஆவியாய் இருந்திருப்பார். ஆனால் If he had been a spirit who was acting in haste to deliver the people of God who were going to reach a new heavens, நாம் மனவாட்டியாயும் மாறும்படி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We have been chosen by God to become his bride. இன்றைக்கு இயேசுவின் மனைவி என்கிற ஸ்தானத்தில் அந்தஸ்திலே நாம் காணப்படுகிறோம். Today we are found in the status of the wife of Jesus. அப்ப நம்மை பிசாசின் பிடியிலிருந்து தப்புவிக்கிற விஷயத்தில், காப்பாற்றுகிற விஷயத்தில் அவர் எவ்வளவு துரிதமாய் கிரியை செய்கிற தேவனாய் இருப்பார். Then how hastily he will be delivering us from or saving us from the grip of Satan. பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை விடுவிக்கும்படியாக, தப்புவிக்கும்படியாக கிரியை செய்த போதிலும் In many circumstances when our God by his word is trying to deliver us and save us. லோத்தின் மனைவியே போல பல சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஜீவியம் மாறி விடுகிறது. In many circumstances our life turns to be like the life of the wife of Lot. நம்மை தேடி வருகிறதான அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள வார்த்தையை, அந்த ஆவியாய் இருக்கிற வார்த்தையை நாம் அசட்டை பண்ணக்கூடியவர்களாய், அலட்சியம் பண்ணக்கூடியவர்களாய் மாறி விடுகிறோம். Many a times we are despising and rejecting the word of God or that quickening spirit. உன்னையும் என்னையும் விடுவிக்கும்படியாக தேடி வருகிற வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணும்போது நாம் மனவாட்டியாய் மாற முடியாமல் போய்விடும். When we are despising the word which is coming to deliver us and save us, then we will not become the bride. பாருங்க, சோதோமிலிருந்து வரக்கூடிய அந்த சோதோமுக்கு வந்த அழிவிலிருந்து லோத்தின் மனைவி பாதுகாக்கப்பட்டால், and Lot was Lot's wife was saved from the destruction which came upon Sodom. ஆனால் பின்னிட்டு பாராதே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அவள் அலட்சியம் பண்ணிவிட்டாள். But she despised the word that was sent towards her saying, turn not back. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார் சுவிசேஷத்திலே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். That is why in the gospel Lord Jesus Christ says, remember Lot's wife. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று தனக்கு மனவாட்டியாக மாறப்போகிற ஜனத்தை பார்த்து இயேசு சொல்லுகிறார். And looking unto the people who are going to become his bride, Jesus says, remember Lot's wife. ஏன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ள வேண்டும்? Why should we remember Lot's wife? இயேசு அதை சொல்ல காரணம் என்ன? What's the reason for Jesus to say so? உன்னை விடுவிக்கும்படியாய், என்னை விடுவிக்கும்படியாய் வெளிப்படுகிறதான அந்த வார்த்தையை, அந்த ஆவியை, அந்த வார்த்தையில் ஒரு ஆவி இருக்கு, என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. That word and the spirit which is in the word which has got also life which was told to you and me so that we might be delivered. இன்றைக்கு சிலர் இயேசு எங்கே என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Today certain people are searching Jesus saying, where is Jesus? இன்னும் சிலர் சிந்திப்பது உண்டு, ஆசைப்படுவது உண்டு, இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் நான் பிறக்காமல் போய்விட்டேனே. And yet some of those think and desire saying, oh it would have been better if I had been here when Jesus was alive in this world. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
இதோ இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவிலும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். Dear child of God, behold, Jesus says, behold, I will be with you all the days until the end of the world. இன்றைக்கும் இயேசு நாம் எங்கு போனாலும் நம்மோடு இருக்கிறார். Even today, wherever we go, Jesus is along with us. பல சந்தர்ப்பங்களிலே பல மனிதர்கள் மூலமாக நம்மை தப்புவிக்கக்கூடிய வார்த்தையை அவர் அனுப்பி வார்த்தையாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். In many circumstances, through many people, he is sending words to deliver us. உதாரணமாக வேதத்திலே யோசியா என்கிற ஒரு ராஜாவை எடுத்துக்கொள்வோம். For example, after the scripture, let us consider King Josiah. அந்த யோசியா என்கிற ராஜா அவன் ஒரு விசேஷமான ஒரு மனிதன். That King Josiah was a great man. தேவ பக்தி உள்ளவன். He was godly. அவனை குறித்து விசேஷமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And it has been written specially about him in the scripture. ஆனா அதே வேளையில் At the same time, இப்ப பாருங்க, நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டபோது When the book of law was read, அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். He rent his clothes. அவன் இருதயம் இளங்கினது. His heart went tender. அவன் தேவனுக்கு முன்பாக பணிந்து அழுதான். He humbled himself before God and wept. என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். And the Lord himself had given a testimony about him. ஆனால் அதே வேளையில் At the same time, இந்த யோசியா ஒரு யுத்தத்துக்கு போகிறான். When he went for a war, பார்வோன் நேகோ என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஒரு யுத்தத்துக்கு வருகிறான். Against King Pharaoh Necho. அவனுக்கு விரோதமாக இவன் போகிறான். He went against him. அப்ப அவன் சொல்றான், He said, நீ என்னோடு யுத்தத்துக்கு வராதே. Do not come to fight with me. தேவன் அனுப்பி தான் நான் ஒரு யுத்தத்துக்கு போகிறேன். I am going for another war which God has sent me to do. நான் உன்னோடு யுத்தம் பண்ண வரவில்லை. I have not come to fight against you. எனக்கு எதிரி நீ அல்ல. And you are not my enemy also. தேவன் தான் என்னை யுத்தம் பண்ணும்படியாய் அனுப்பி இருக்கிறார். It is God who has sent me to fight. என்னை விட்டு விலகி போ என்று சொன்னான். Just don't meddle with me, he said. யோசியாவை அந்த பக்தியுள்ள மனிதனை விடுவிக்கும்படியாக வார்த்தையாக அவர் வெளிப்பட்டார். இயேசு. Jesus appeared in the form of a word to deliver Josiah, who was godly. ஆனா வெளிப்பட்டது யாருடைய வாயிலிருந்து? And from whose mouth did that word come? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ. From the king of Egypt, Pharaoh Necho. அப்ப யோசியாவுடைய தோல்வி என்னன்னா, the failure in Josiah was பேசின ஆளை பார்த்தான். He looked into the person who spoke it. இவன் எகிப்தின் ராஜா. He is the king of Egypt. இவன் பார்வோன் நேகோ. He is Pharaoh Necho. அப்ப இவன் மூலமாய் சொல்லப்பட்டது எப்படி கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும்? And how can the word of God come from him? அது எப்படி தேவனுடைய வார்த்தையா இருக்கும்? How can it be the word of God? அந்த வார்த்தையை அவன் அலட்சியமணினான். And therefore he despised that word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. 2 Chronicles 35:20 வாசிங்க. Second Chronicles chapter 35 verse 20 onwards கடைசி பகுதியிலிருந்து வாசிங்க. அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவரிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? எனக்கும் உமக்கும் என்ன? இந்த வார்த்தைகளை கவனிங்க. எனக்கும் உமக்கும் என்ன? Just listen to these words. What have I to do with thee? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் இப்போது உமக்கு விரோதமாக அல்ல. I come not against thee this day. என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். But against the house wherewith I have war. நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். For God commanded me to make haste. தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. அவர் உம்மை அழிக்காத படிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு இருப்பாமலும், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிக்கொடாமலும் அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். வில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயப்பட்டது என்றான். போதும், தொடர்ந்து உள்ள வசனத்தை வாசிக்கும் போது அவன் மரணம் அடைந்தான். In the following verses we read that he died. But he sent ambassadors to him saying, what have I to do with thee, thou king of Judah? I come not against thee this day, but against the house wherewith I have war. For God commanded me to make haste. Forbear thee from meddling with God. Who is with me, then he destroy thee not. Nevertheless, Josiah would not turn his face from him, but disguised himself that he might fight with him, and hearken not unto the words of Necho, from the word of
from the mouth of God and came to fight in the valley of Megiddo, and the archers shot at the king Josiah, and the king said to his servants, have me away, for I am so wounded. 22வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம், தேவனுடைய நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு யோசியா செவிகொடாமல் போனான். In verse 22 we read, Josiah hearkened not unto the words of Necho from the mouth of God. ஆனா அதே வேளை யோசியாவுடைய ஜீவன் எப்படி பட்டது? At the same time, how was the life of Josiah? அவன் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாத ஒரு மனிதன் அல்ல. He was not a man who did not honor God's words. 2:34-37 கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். In 2 Chronicles chapter 34 verse 27 the Lord himself has given a testimony about him. இந்த ஸ்தலத்திற்கும் அதின் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because thine heart was tender and thou didst humble thyself before God when thou heardest his words against his place and against the inhabitants thereof, and humbledest thyself before me and didst rend thy clothes and weep before me, I have even heard thee also, say the Lord. தேவனுடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்ட போது, ஊழியர்கள் மூலமாக ஆசாரியர் மூலமாக வாசிக்கப்பட்ட போது அவனுக்குள்ள இந்த அனுபவங்கள் உண்டானது. And when he was listening to the word of God, when he was listening to the law of the Lord, when he was listening it by the priests and by the ministers, these experiences were found in him. ஆனா யோசியாவுக்கு அந்த தோல்வி என்னவென்றால், but the failure on the part of Josiah was, பார்வோன் நேகோவை அவன் அலட்சியமானான். He despised Pharaoh Necho. அந்த அவன் மூலமாய் வெளிப்பட்டது தேவனுடைய வார்த்தை என்று அவன் பகுத்தறியாமல் போய்விட்டான். He was not able to discern that the word of God was delivered unto him through him. தேவனுடைய வார்த்தையை அவன் பகுத்தறியாமல் போய்விட்டான். He could not discern the word of God. ஆகவே அவனுடைய ஜீவியத்திலே பல காரியங்கள் சம்பவித்தது. Different many things took place in his life. நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஆண்டவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு ரூபங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை தப்புவிக்கிறவராய் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். In our lives too, in various circumstances, in various ways and forms, the Lord is sending his word to deliver us and save us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சில சந்தர்ப்பங்களில உங்களை ஆபத்திலிருந்து தப்புவிக்க முடியாக புறஜாதிகள் மூலமாக சிலவேளை கர்த்தர் கிரியை செய்யக்கூடும். In certain instances, to deliver you from dangers, the Lord might be working through the heathen. அதற்காக நீங்கள் அவர்கள் மேல் நன்றியுள்ளவர்களாக இருந்து அவர்களை பின்பற்றி அல்லது அவர்களோடு ஐக்கிய வைத்து நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை அப்படி மாற்றிக் கொள்ள கூடாது. And for that reason you should not change your life being grateful to them and walking according to their ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஒரு குறிக்கப்பட்ட விசுவாசி இப்படி சொன்னார். In a particular circumstance, a particular believer said so. நான் வியாதிப்பட்டிருந்த வேளையில சபையில் உள்ள தேவ ஜனங்கள் வந்து பார்க்கவில்லை. When I felt sick, the people of God from the church did not visit me. மற்ற ஊழியர்களும் வந்து அதிகமாக விசாரிக்கவில்லை. The ministers of God did not also come to inquire about me. ஆனால் அந்த உலகத்து மனிதர்கள் தான் என்னை அந்த நேரத்தில் வந்து விசாரித்து எனக்காக பல நன்மைகளை செய்தார்கள். But only the outsiders took care of me and visited me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே அவர்கள் தன்னை தப்புவித்தது காப்பாற்றினது உலகத்து மனிதர்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். Therefore they start thinking that the ones who delivered them and saved them were people in this world. அப்படி அல்ல. It's not so. தேவன் பல்வேறு ரூபங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் தப்புவிக்கிறவராய் தேவன் ஒருவர் மாத்திரமே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். No, but it's God who in various circumstances and in various forms is coming to deliver us and save us. It's the Lord alone who is working. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே நாம் பார்க்கும்போது பார்வோன் நேகோ எகிப்தின் ராஜாவாக இருந்தாலும் தேவனுடைய வாயின் வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. Here, even though Pharaoh Necho was an Egyptian king, the word of God says that the word of God came out of his mouth. அதுபோலதான் எகிப்து என்பது உலகத்தை காட்டுகிறது. உலகத்துள்ள அதிகாரிகள் உலகத்துள்ள பல்வேறு நபர்கள் உங்களுக்கு உதவியாக காணப்படக்கூடும். Egypt shows this world. So similarly, various people and officials in this world might be helping you. அதற்காக அந்த உலகத்து மனிதர்களை நீங்கள் தெய்வமாய் மாற்றிவிடக் கூடாது. And so you should not convert those people in this world as demigods. அந்த உலகத்து மனிதர்களை சேவிக்கவோ போய்விடக் கூடாது.
and also you should not go to serve those people of the world. அவர்களிடத்தில் ஐக்கியத்தை பலப்படுத்திக்கொள்ள முயற்சிக்க கூடாது. You should not try to strengthen ties with them. ஆகவே வார்த்தையாக எந்த மனிதனிடத்திலிருந்தும் வார்த்தையாக இவர் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். Therefore he is able to be as a form out of anyone. அடுத்தவர் ஆவியாக இருக்கிறபடினால Next as he is a spirit. ஒரு கதவு பூட்டி இருந்தா கூட ஒரு மனிதன் வந்தா தான் கதவை தட்டிட்டு உள்ள வரணும். If it is a man he has to open a door when it is locked. எந்த இடத்துக்கும் அவர் பிரவேசிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He is powerful enough to enter into any place. அவர் ஆவியா இருக்கிறபடினால நீங்க எந்த இடத்துல போய் சிக்கி கொண்டாலும் அவர் உள்ளே பிரவேசிக்க வல்லமையும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். As he is a spirit, even though you get caught in any trying situations too, he is able and he is also powerful to penetrate and come there to deliver you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் சொல்லி வருகிற காரியம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். I hope you understand what I'm teaching you. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சிலர் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். In your office or the place where you work, certain people might be helping you. உங்களுடைய குடும்பத்தில் கூட பலர் ரட்சிக்கப்படாதவங்க உங்களுக்கு உதவியா இருந்திருக்க கூடும். In your family too, many unsaved people might would have been of help to you. இல்ல அவருடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு காலேஜ் சீட்டோ அல்லது வேற ஏதாவது காரியங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு வேலையோ கிடைத்திருக்கலாம். Or by their words you would have got a seat in the college or also a job. அதற்கு காரணம் அவர்கள் அல்ல. But they are not the reason for that. அந்த வார்த்தை That word. எந்த மனிதனுடைய வாயிலிருந்தும் தேவனுடைய வார்த்தை பல்வேறு சந்தர்ப்பத்தில் ஜனத்தை தப்பு வைக்க முடியாக தன்னுடைய மனவாட்டியை பாதுகாக்க முடியாக தேவைகளை சந்திக்க முடியாக யாருடைய ரூபத்திலிருந்தும் யாருடைய வாயிலிருந்தும் இவர் வார்த்தையாய் வெளிப்படுகிறார். He is coming out as word from the mouth of anyone to help and deliver his bride to be. அதைத்தான் நான் வேதத்திலிருந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு வர்றேன். And that is why I'm citing so many examples out of the scripture for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy. அங்கே தாவீதை தப்பு வைக்க முடியாக ஒரு ஆள் வந்தான் அந்த இடத்துக்கு. There to deliver David, messenger came to that place. இப்ப நாமாக இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னால் Had we be there what would we do? அந்த மனிதன் மேல ரொம்ப நன்றியா இருந்திருப்போம். We would have been very grateful to that man. அந்த மனிதன் இடத்துல போய் சொல்லிப்போம் நீங்க இல்லனா எங்க உயிரே போயிருக்கும்னு சொல்லிருப்போம். And going approaching that man we would have told him if you had not been there I would have lost my life. இனி அந்த மனிதனை பிரியப்படுத்த முடியாய் போயிருப்போம். And next we'll go to please that man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் அப்படி அல்ல. But it's not so. அந்த இடத்துல அந்த மனிதனுக்கல்ல மகிமை. Glory is not for that man in that place. அந்த மனிதனுக்கல்ல மேன்மை. That greatness is not for that messenger. வார்த்தையாய் காணப்படுகிறவர் இயேசு. Jesus was found as the word. அந்த வார்த்தையிலே ஆவி இருக்கிறது. And there is spirit in the word. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. There is life in that word. தாவீதுக்கு மரணம் அடுத்திருந்தது. Death was very near to David. ஆனால் அந்த மரணத்தை நீக்கி அங்க ஜீவனை கொடுத்தது அந்த வார்த்தை. But that word removed death and gave life. அதுபோலதான் இங்க யோசியாவுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது என்ன? Similarly, what happened in the life of Josiah? அவனை தப்பு வைக்க முடியாய் அவனை காப்பாற்ற முடியாய் இந்த வார்த்தை அனுப்பப்பட்டது. That word was sent to deliver and to save him. ஆனால் அந்த வார்த்தை அவன் அலட்சியம் பண்ணி விட்டான். But he despised that word. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போய் விட்டான். And he disobeyed that word. சுருக்கமாய் சொல்ல போனால் தேவனுடைய வார்த்தையை அவன் பகுத்தறியவில்லை. In short, we can say that he could not discern the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப பாருங்க பிலியாமை எடுத்துக்கொள்ளுங்கள். Now consider Balaam. அங்கே உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனான நின்னு கொண்டிருக்கிறார். The angel of the Lord was standing in front of him with a drawn sword. ஆனா வார்த்தை எங்கிருந்து வந்தது? But from where did the word come? கழுதை வாயிலிருந்து வந்தது. It came from the mouth of the ass. கழுதை வாயிலிருந்து வார்த்தை வந்தது. The word came from the mouth of the ass. இதே பேதுரு சொல்கிறார் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சைக்கு பேசி தீர்க்கதரிசியின் மதுகேட்டை தடுத்தது. And about this Peter says the dumb ass speaking with man's voice forbade the madness of the prophet. வாசிங்க. 2 Peter chapter 2 verse 16. தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. But was rebuked for his iniquity, the dumb ass speaking with man's voice forbade the madness of the prophet. இப்போ இங்க கழுதையின் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை யார்? And who is the word that came from the mouth of the ass? காலாகாலங்களாக இந்த இயேசு வார்த்தையாய் இருந்து கொண்டிருக்கிறார். From ages together this Jesus is the word. அவர்களை பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பழைய ஏற்பாட்டில் ஜீவித்தவர்களை இந்த உலகத்தில் அவர்களுக்கு வந்த ஆபத்திலே தப்பு வித்தது மாத்திரமல்ல
not only did he deliver the Old Testament saints from the dangers that they had faced in this world. எபிரேயர் நிருபக்காரன் சொல்லும்போது the author of Hebrews says கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பிற்பாடு after Lord Jesus Christ came to this world அவர் சிந்தின இரத்தம் ஏதோ நம்மை விடுவித்தது மாத்திரமல்ல the blood that he shed not only did deliver us எபிரேயர் 9 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும்போது when we read Hebrews chapter 9 verse 15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் and for this cause he is the mediator of the new testament that by means of death for the redemption of the transgressions that were under the first testament they which are called might receive the promise of eternal inheritance முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் அதான் பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த அக்கிரமத்தை இவர் நிவர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார் that is he is able to atone the sins of the people in the first testament கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் glory be to god's holy name பாதாளத்திலே பூமியின் தாழ்விடங்களில் அந்த பரதீசு காணப்பட்டது the paradise was found in the lower parts of the earth கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரித்து இரத்தம் சிந்தி மரிக்கிற வரையிலும் until lord jesus christ came shed his blood and died முதலாம் உடன்படிக்கையின் அவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்தது in the first testament the sins were covered அவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்தது the sins were covered ஆனால் இயேசு என்ன செய்தார் but what did jesus do தம்முடைய மரணத்தின் மூலமாக by his death அவர் மரித்து he died பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி போனார் he went down to the lower parts of the earth அங்கே காணப்படக்கூடிய அந்த பரதீசு என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் மேலே வானத்துக்கு கொண்டு போனார் and there was found the paradise and from there he took it to heavens above ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஜீவித்தவருடைய அக்கிரமமும் பாவமும் கூட இயேசுவின் மூலமாக தான் நிவர்த்தி செய்யப்படுகிறது therefore the sins and iniquities of the old testament period also are being purged only by the blood of jesus ஆகவே கால காலங்களாக கர்த்தராகிய இயேசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் Therefore Lord Jesus Christ is working through the ages. அநேகர் என்னது போல அநேகர் பேசுவது போல 2000 வருடங்களுக்கு முன்பாக மாத்திரம் இயேசு தோன்றவில்லை. As many think and as many speak Jesus Christ was not born or did appear only 2000 years ago. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறார். He is there even before the foundations of the world. முந்தின நித்தியத்திலே இருக்கிறார். From the former eternity he is. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காலத்திலே அவர் இருக்கிறார். He was there in the period of the old testament saints. அவர்களை தப்புவித்தார். He delivered them. அவர்களை பாதுகாத்தார். He saved them. அவர்களை விடுவிக்கிற விஷயத்தில் துரிதமாய் கிரியை செய்தார். He acted in haste in delivering them. அடுத்து தானியேலை குறித்து நாம் படிக்கும்போது Next when we read about Daniel. அங்கே தானியேல் சிங்கத்தின் கெபிலே தூக்கி வீசப்பட்டார். Daniel was cast into the den of lions. ஒரு இரவு முழுவதும் ஒரு சிங்கத்தின் கெபிலே காணப்படுகிறார் A whole night he was found in the den of lions. ஆனால் சம்பவித்தது என்ன? But what happened? தானியேலின் புத்தகம் 6 அதிகாரம் 19 வசனம். Daniel chapter 6 verse 19. Then the king arose very early in the morning and went in haste unto the den of lions. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்குள் தீவிரமாய் போனான். இங்க தீவிரமாய் ராஜா வந்து தானியேலை விடுவிக்க முடியாது சொல்லுகிறான். Here the king acted in haste and said that Daniel should be delivered. இப்போ நாம என்ன சொல்லிரலாம்? Now what can we say? இந்த ராஜா வந்து என்னை விடுவிக்காமல் இருந்திருந்தால் நான் சிங்கத்தின் கெபிலியோ வருஷ கணக்கா இருந்திருக்க வேண்டிய வந்திருக்கும். If the king had not delivered me, I would have had to stay in the lion's den for ages together. பல சந்தர்ப்பத்தில மனிதர்களுக்கு நாம் இப்படி தான் நாம் மதிப்பை கொடுக்கிறோம். In many circumstances this is what our confession is towards men மகிமை கொடுக்கிறோம் we give them the glory என் ஜீவன் அப்படி தாழ்வான இடத்தில் காணப்பட்டது my life was in a very low estate இன்னார் தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க and only that person got me this job இந்த உயர்வை கொடுத்தாங்க and now they had given me this promotion கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் glory be to god's holy name இங்கே அந்த ராஜா தான் சிங்கத்தின் கெபிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாய் கட்டளை கொடுக்கிறான் here only the king had given a command to bring Daniel out of the den of the lions தீவிரமாய் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது it is written that he came in haste தீவிரமாய் வந்தாலும் சிங்கத்தின் கெபிலே ஏற்கனவே தானியேல் இரவு முழுவதும் இருந்திருக்கிறார் even though he had come in haste earlier Daniel had been in the den of the lions for a whole night சில நிமிஷங்கள் போதும் சிங்கத்துக்கு தானியேலை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு just a matter of minutes the lion would have swallowed or consumed Daniel அப்ப அதரிசனமாக ஒரு வார்த்தை அங்க வெளிப்பட்டது therefore invisibly a word was there தானியேலுடைய செவிகளுக்கு கேட்காத
சிங்கத்துக்கு மாத்திரம் புரியக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தை அங்கே துடித்தது. A word was ringing there which was not heard by Daniel but was heard by the lions. சிங்கத்தோடு தேவன் பேசினார். சிங்கத்தோடு வார்த்தையாக தேவன் வெளிப்பட்டார். அது தானியேலுக்கு தெரியாது. God had spoken with the lions and God appeared as a word to the lions but Daniel did not know that. நீ பசியோடு இருக்கலாம். You might be hungry. இன்னும் எத்தனையோ நாள் நீ பசியோடு இருந்திருக்கலாம். And you would have been hungry for many days. ஆனால் இந்த தானியேலை நீ தொடக்கூடாது. But you should not touch this Daniel. இந்த தானியேலை நீ தொடாதே. Do not touch this Daniel. இந்த அந்த சிங்கத்துக்கு ஒரு சத்தம் தொனித்தது. A voice was ringing in the ears of the lion. சிங்கத்துக்கு மாத்திரம் புரியக்கூடிய பாஷையிலே அன்றைக்கு வார்த்தையாய் அவர் வெளிப்பட்டார். And he appeared in the form of a word and was known only or understood only by the lion. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் சிங்கம் தானியேலை ஒன்றும் செய்யவில்லை. Obeying that word the lion did not harm Daniel. பிற்பாடு தான் அதிகாலையில வந்து ராஜா சொல்றான் வெளியே கொண்டு வர சொல்லி. Only later the next morning the king came in haste to deliver Daniel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சரி வெளியே கொண்டு வர சொன்ன அந்த வார்த்தையும் கூட. Now the word also which asked him to be brought out. அது ராஜாவுக்குள்ள கிடைக்க வேண்டிய மகிமை. And that glory is not due to the king. அந்த வார்த்தை. That word. அந்த வார்த்தை. That word. கால காலங்களாக கிரியை செய்து கொண்டிருக்கிற வார்த்தை. That word which is working for ages. தேவனுடைய பக்தர்களை கால காலங்களாக தப்புவித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை. That word which is delivering men of God in the ages. அந்த வார்த்தைக்குள் ஆவி இருக்கிறது. There is spirit in that word. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. There is life in that word. சிங்கத்தோடு அந்த வார்த்தை இடைப்பட்டபோது. And when that word dealt with the lion. சிங்கம் தானியேலை கொன்றுகணும் தாவீது தானியேலுக்கு மரணம் வந்திருக்கணும். And the lion would have killed Daniel and Daniel would have to face death. ஆனா மரண நேரத்துல தானியேலுக்கு மரணம் வரல ஜீவன் இருந்தது. But at that time death did not come unto Daniel, he had life. மரணம் சந்திக்கல. Death did not beat him. காரணம் சிங்கத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. The reason is the word that was told to the lion. அந்த வார்த்தை ஆவியா இருந்தது. That word was spirit. அந்த வார்த்தை எதுவரை போனது? And the word till where did it go? நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஆவியா இருக்கிறதுனால அது எங்கும் இறங்கி செல்லும். As I already told you, as the word is spirit, it can go anywhere. எந்த இடத்துக்கும் போகும். It can go to any place. அதான் சிங்கத்தின் கெபிக்கு இறங்கினது அந்த வார்த்தை. And that is why the word came down to the den of the lions. அது ஆவியா இருக்கிறதுனால சிங்கத்துக்குள் பிரவேசித்தது. As it is a spirit, it entered into the lion. சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி போன வார்த்தைக்கு கெபிக்குள்ள இறங்கி போனது மாத்திரமல்ல சிங்கத்துக்குள் பிரவேசித்தது. That word not only went down into the den of the lions but also entered into the lion. ஒரு மனிதனுக்கு சிங்கத்துக்குள்ள ஏறி உள்ள பிரவேசிக்க முடியுமா? Can a man just enter into a lion? அவர் வார்த்தையாக இருக்கிறார். He is a word. இயேசு சொல்கிறார் என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Jesus says my word is spirit and life. இப்படிப்பட்ட வார்த்தையில இன்னைக்கு நாம் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். And now we are despising such words. இந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? Do you know how blessed we are who are living in this dispensation of grace? அவருடைய வார்த்தைகளை நாம் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். But we are despising his words. அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமை காட்டி கொண்டிருக்கிறோம். We are showing disobedience to those words. முரண்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We are rebelling against those words. ஆனால் அந்த வார்த்தை இன்னும் நம்மை நியாயந்திருக்கவில்லை. But yet that word hasn't judged us. இயேசு சொல்கிறார். Jesus says. என்னை தள்ளி. They are rejecting me. என்னை தள்ளி. Rejecting me. என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. Those who have not taken my words. நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. There is a thing that will judge. நான் அல்ல. It's not me. வாசிப்போம் யோவான் 12:48. John chapter 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். He that rejected me and receiveth not my words hath one that judgeth him. The word that I have spoken, this same shall judge him in the last day. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. He that rejecteth me and receiveth not my words. நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. Hath one that judgeth him. கடைசி நாளில் அந்த வசனமே நியாயந்தீர்க்க போகிறது. The word that I have spoken, the same shall judge him in the last day. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Dear child of God. இப்போது இந்த காரியங்கள் எல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் சொல்ல காரணம் என்ன? What's the reason for me to tell all these now? பழைய ஏற்பாட்டில் ஜீவித்தவர்களே ஆண்டவர் எவ்வளவு துரிதமாய் தீவிரமாய் விடுவிக்கிறவராய் ஆவியாய் இருந்து அவர் விடுவித்து இருக்கிறார். How hastily the Lord has delivered of people of the Old Testament period being as a spirit. சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி போன தேவனுடைய வார்த்தை. The word of God that went down to the den of the lions. அக்னி ஏழு மடங்கு சூறாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ளே மூன்று பேர் தூக்கி வீசப்பட்டார்கள்.
three people were cast into the fiery furnace which was heated 7 times over. மூன்று பேர் தூக்கி வீசப்பட்டார்கள். Three were cast inside. அங்கே நான்காவதாக ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். A fourth person was walking there. அது தேவனுடைய புத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது. That was that had the image of the son of God. அப்ப தேவனுடைய புத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது என்று சொல்வது ஆவியானவரை காட்டுகிறது. When we say it had the form of the son of God, it shows the spirit. ஆவியானவர் அங்கே உலாவினாலோ Even though the spirit moved there, அக்னி அவங்க மேல பலன் செய்யல. The fire had no power over them. அவங்க முடி கருகி போகல. Even their hair was not singed. ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி. The fiery furnace which was heated 7 times over. கற்பனை செய்து பாருங்க. Just imagine. அப்ப அந்த அக்னி அவங்க மேல பலன் செய்யாம இருக்க காரணம் என்ன? What is the reason that the fire did not have power over them? நெருப்புக்குள்ளே அந்த அக்னிக்குள்ளே தேவனுடைய வார்த்தை பிரவேசித்தது. The word of God entered into the furnace, into that fire. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய வார்த்தை கொழுந்து விட்டு எரிகிற அக்னிக்குள்ளே பிரவேசித்தது. That word which has spirit and life had entered into the furnace which was burning vehemently. சாத்ராக்குடைய முடிய கூட நீ தொட கூடாது. And his hair also was not touched. சாத்ராக்குடைய முடிய கூட நீ தொட கூடாது. You should not touch the hair also of Shadrach. அந்த முடி கூட கருக கூடாது. And that hair also should not be singed. அக்னி கீழ்படிந்தது. The fire obeyed. அக்னி கீழ்படிந்தது. Fire obeyed. சிங்கம் கீழ்படிந்தது. The lion obeyed. இன்னைக்கு நீ கீழ்படுகிறாயா? Today are you obeying? நான் கீழ்படுகிறேனா? Am I obeying? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think. வேதத்தின் ஆழத்துக்கு இறங்குவோமாக. Let us go down to the depths of the scripture. அக்னிக்குள்ளே இந்த வார்த்தை பிரவேசித்தது. This word entered into the fire. இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறவர். The one who is as a quickening spirit. அவங்க எதற்காக நின்றாங்க? For what did they stand? இந்த வார்த்தைக்காக நின்றாங்க. They stood for this word. இயேசு என்கிற நாமத்தை அவங்களுக்கு தெரியாது அன்றைக்கு. Those days they did not know about the name of Jesus. இயேசு என்கிற மனுஷகுமாரன் அவங்களுக்கு தெரியாது. They did not know Jesus the son of man. அவங்க நேபுகாத்நேச்சாருக்கு எதிர்த்து உறுதியா நின்றது எதற்காக? வார்த்தைக்காக நின்றாங்க. And they resisted or withstood against Nebuchadnezzar and were very firm. What for? It was for the word. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God said. எதையும் வணங்க கூடாது, விக்கிரகாரணம் செய்ய கூடாது. And you should not go for idolatry. அவங்க வார்த்தைக்காக உறுதியா நின்றாங்க. And they were firm for the word. அந்த தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. That word of God is Jesus. அப்ப அவர்களை எப்படி அவர் தப்புவிக்கிறார்? How he is delivering them? தமக்காக நின்றவர்களை அவர் எப்படி தப்புவிக்கிறார்? How he is he delivering those who stood for him? ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ள அவர் இறங்கி போகிறார். He is getting down into the fiery furnace which was heated 7 times over. கொழுந்து விட்டு எரிகிற அக்னிக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். He was entering into the fiery flame which was burning vehemently. அந்த அக்னி அவங்களை சாம்பலாக்கி இருக்க வேணும். That fire should have turned them to ashes. ஜீவனை கொடுத்தது. But it gave life. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. My words are life and spirit. அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read that word. அந்த அக்னி என்ன செய்யல? அவங்களை பலன் செய்யல. The fire had no பலன் power over them. வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியல. It could not do anything with them. Daniel chapter 3 verse 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். And the princes, governors and captains and the king's counselors being gathered together saw these men upon whose bodies the fire had no power, nor was an hair of their head singed, neither were their clothes changed, nor the smell of the hair passed on them. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னால் இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? O child of God, are you able to understand these truths? இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? When you are listening to these words, is your heart burning within? அக்னியின் மனம் அவங்க மேல வீசல. The smell of fire was not on them. அந்த தலை முடி கருகல. The hair was not singed. தலைமயிர் கருகல. The hair of the head was not singed. அவருடைய சால்வைகள் கூட சேதப்படல. Even the clothes were not changed. அக்னி என்ன செஞ்சிருக்கும்? What should the fire have done? சாதாரண ஒரு அக்னிக்குள்ள ஒரு ஆள் தூக்கி போட்டா என்ன நடந்திருக்கும்? Normally when you throw a person into fire, what will be the outcome? சாம்பலாக்கி இருக்கும். It would have turned him to ashes. இங்க சால்வை கூட கருகல. Here we see even the coat was not changed. அப்ப அங்க அக்னிக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அந்த வெளிப்பட்ட வார்த்தை என்ன? What was the command given to the fire or what was the word revealed unto it? சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோவுக்கு கேட்காத ஒரு தேவ சத்தம், ஒரு தேவனுடைய வார்த்தை அக்னிக்கு மாத்திரம் கேட்டது. A voice of God or the word of God
which was not heard by Shadrach, Meshach and Abednego was heard only by that fire. உயிர்ப்பிக்கிற ஆவியாய் காணப்படுகிற இயேசு அவர் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடியால் அந்த அக்னிக்குள்ளே அவர் பிரவேசித்தார். Jesus, the quickening spirit, as his words of spirit and life entered into the fiery furnace. அந்த அக்னிக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது, என் பிள்ளையை தொடாதே. And the word of God was revealed unto the fire saying, touch not my children. தலைமயிர் கூட கருகக் கூடாது. Even the hair of the head should not be singed. சால்வைகளை சேதப்படுத்த கூடாது. And the coats should not be changed. அக்னியின் மணம் கூட அவர்கள் மேல் வீச கூடாது. And the smell of fire should not be found on their bodies. எல்லாருடைய கண்களும் காணக்கூடிய விதத்தில் இந்த கிரி நடக்க வேண்டும். All these should take place in the view of everyone gathered there. அக்னி அதற்கு கீழ்ப்படிந்தது. Fire obeyed. அக்னி தேவனுடைய வார்த்தையை பகுத்தறிந்தது. Fire was able to discern the word of God. இந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு உயிர்ப்பிக்கிற ஆவிக்கு ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி கட்டுப்பட்டது. And this word of God and Jesus quickening spirit, the fire which was heated 7 times over, was also obedient. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, oh child of God who is listening to this word, இதோ இந்த வேதவாதத்தின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். Behold, we have come to the end of this Bible study. இந்த முடிவிலே கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொல்ல விரும்புவது என்ன? At this end, what does the Lord desire to tell to you and me? அந்த தானியேலை சிங்கத்தின் கெபிக்கில் இறங்கி சென்று நான் தப்புவித்தேனே. I went down to the den of the lions to deliver the Daniel. கெபிக்கில் இறங்கினது மாத்திரமல்ல, சிங்கத்துக்குள் பிரவேசித்து அவனை காப்பாற்றினேனே. Not only did I get down to the den, but I also entered into the lions to deliver him. அந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள் நான் இறங்கி போனேனே. I went down into the fiery furnace which was heated 7 times over. அக்னிக்குள் பிரவேசித்தேனே. I entered into the fire. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நான் இப்படி துரிதமாய் விடுவித்திருக்க கூடுமானால், if we had delivered in haste the Old Testament saints itself, துரிதமாய் தப்புவித்திருக்க கூடுமானால், if we had delivered them in haste, இன்றைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனை எம்மாத்திரம்? Today, what is the problem that you are facing? இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராயிலும் தானியேலை போல சிங்கத்தின் கெபியிலே இருந்தது உண்டோ? Have any one of you is listening to this word of God been to the den of lions as Daniel had been? இன்றைக்கு நீங்கள் நானும் கடந்து போகிற பாதை அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்னெகோ காணப்பட்டது போல ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள் காணப்பட்டோமோ? Today, the path that you and I are treading, are it like the fiery furnace which we see to the 7 times over where Shadrach, Meshach and Abednego had to go? அன்றைக்கு அப்படிப்பட்ட பாதைகளிலே கடந்து சென்றவர்களெல்லாம் தப்புவித்தவர். And those, the one who had delivered those people who had gone through such paths, விடுவிக்கிற விஷயத்தில் துரிதமாய் கிரியை செய்தவர். He acted in haste in delivering. அவருக்கு மனைவியாய் நாம் காணப்படுகிறோமே. We are found as his wife. அந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு நாம் மனைவியாக இருக்கிறோம். We are the wife of Jesus, the word. இந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு தானியேல் மனைவியாக இல்லை. Daniel was not a wife to this word Jesus. இந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு சாத்ராக், மேசாக், ஆபேத்னெகோ மனைவியாக இல்லை. Shadrach, Meshach and Abednego were not wives to this word Jesus. இந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு தாவீது மனைவியாக இல்லை. And David too was not a wife to this word Jesus. இந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு லோத்து மனைவியாக இல்லை. Lot was not a wife to this word Jesus. அவர்களை தப்புவிக்கிற விஷயத்தில் இவர் துரிதமாய் கிரியை செய்திருக்க கூடுமானால், in matters concerning delivering them, had you acted in haste? அந்த வார்த்தையாகிய இயேசுவுக்கு மனைவியாய் அபிஷேகத்தின் மூலமாய் மாறி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, dear child of God, by the anointing you have become the wife of that word Jesus. உன்னையும் என்னையும் தப்பு வைக்கிற விஷயத்தில், பிசாசின் பிடியிலிருந்து தப்பு வைக்கிற விஷயத்தில் அவர் துரிதமாய் கிரியை செய்யாமல் இருப்பாரோ? Won't you act in haste delivering you and me from the clutches of the devil? உனக்குள்ளும் எனக்குள்ளும் பூரணத்தை கொண்டு வருகிற விஷயத்தில் அவர் துரிதமாய் கிரியை செய்யாமல் இருப்பாரோ? Won't you act in haste in matters concerning bringing you and me to perfection? உன்னுடைய தோல்விகளையும் என்னுடைய தோல்விகளையும் அகற்றி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற விஷயத்தில் அவர் தாமதம் பண்ணுவாரோ? Will he delay in matters removing all the failures in your life and my life and giving us a victory? தவறு நம்முடைய பகுதியில் காணப்படுகிறது. Mistake is on our part. பல சந்தர்ப்பத்தில் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை, ஜீவ வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுகிறோம். In many circumstances we despise this living word. அலட்சியம் பண்ணி விடுகிறோம். We just despise and leave. அள்ள தட்டி விடுகிறோம். We just casually cast it off. தானியேல் அப்படி செய்யவில்லையே. But Daniel did not do that. சாத்ராக், மேசாக், ஆபேத்னெகோ அப்படி செய்யவில்லையே. And Shadrach, Meshach and Abednego did not do that. அந்த ராஜாவை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Do you know what they said unto the king? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்னி சொல்லி தப்பிக்க வல்லவராயிருக்கிறார்.
the God whom we serve is able to deliver us from your hands. ஒரு வேளை அவர் விடுவிக்காமல் போனாலோ, and in case he does not deliver us, நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் செய்ய மாட்டோம். We will not do what you said. நேபுகாத்நேச்சாரே, உமக்கோ இந்த அக்னி சூளைக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். Oh King Nebuchadnezzar, we will not fear you and the fiery furnace. தேவனுடைய வார்த்தை எப்படி கனமணினார்கள் என்று பாருங்கள். Look the way they honored the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக எப்படி ஜீவனை கொடுக்க முன்வந்தார்கள் என்று பாருங்கள். Look the way they came forward to give their lives for the sake of the word of God. அந்த அளவுக்கு இன்றைக்கு சத்திய உபதேசனியா நீ கனமணுகிறாயா? And are you able to honor the truths and doctrines to such levels? அவர்களுக்கு கிடைக்காத மேன்மையான அப்போஸ்தல உபதேசத்தை எந்தவித தகுதி இல்லாத உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரே. God has given the apostolic doctrines to you and me which was denied to those people even though we are unworthy of those. உன்னையும் என்னையும் தேவனை போல மாற்றுகிற உபதேசம். The doctrines which will convert you and me like God. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் ஆங்கிலத்தில் பூரணனாய் மாற்றக்கூடிய உபதேசம். The doctrine that will make every man perfect in Christ Jesus. தானியேலுக்கு கிடைக்காத உபதேசம். The doctrine which was denied to Daniel. சாத்ராக்குக்கு தெரியவே தெரியாத இந்த உபதேசம். The doctrine which was not at all known to Shadrach. தாவீதுக்கு மறைக்கப்பட்ட இந்த உபதேசம். The doctrine which was hidden to David. ஆபிரகாமுக்கு மறைக்கப்பட்ட இந்த உபதேசம். The doctrine which was hidden to Abraham. கிருபையாக ஈவாக தானமாக பிச்சையாக உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். Graciously, compassionately and as a gift he has given to you and me. ஆனா இந்த உபதேசத்தின் விலை நமக்கு தெரியவில்லை. But we do not know the value of this doctrine. இழிவான காரியங்களுக்காக, அற்ப காரியங்களுக்காக, உலகத்து காரியங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய மனுஷர்களுக்காக இந்த உபதேசத்தை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். For base reasons, vile reasons and perishable things that people of the world, you and I are despising these doctrines. இந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். Let us hold fast these words. இந்த வார்த்தைகளை நாம் உயர்த்துவோம். Let us exalt these words. என் தேவன் பெரியவர். My God is great. வார்த்தைதான் தேவன். The word is God. வார்த்தைதான் தேவன். The word is God. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி. He is a quickening spirit. என் தேவன் அக்னிக்குள்ளே பிரவேசித்தவர். My God has entered into fire. ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியை கீழ்ப்படிய பண்ணினவர். He is the one who made the fiery furnace which was heated 7 times over to obey. சிங்கங்கள் கீழ்ப்படுகிறது. The lions do obey. சிங்கத்துக்கு தேவனுடைய வார்த்தை அந்த மெசேஜ் சிங்கத்துக்கு புரிகிறது. That word or the message of God was understood by the lion. சிங்கத்துக்கு புரிகிறது. The lions understood. கழுதைக்கு புரிகிறது. The ass understood. கொழுந்து விட்டு எரிகிற அக்னிக்கு புரிகிறது. The fiery furnace which was burning vehemently understood. அந்த வார்த்தைக்கு அப்படியே அவைகள் ஆமென்றும் ஆமென்றும் சொல்லுகிறது. And they said yea and amen to those words. சிங்கங்கள் ஆமென்று சொல்லுகிறது. The lion said yea. அப்படியே கீழ்ப்படுகிறது. And they obeyed implicitly. தன்னுடைய சுயநலத்தை பார்க்கவில்லை. Did not they were not selfish. தன்னுடைய பட்டினியை பார்க்கவில்லை. They did not see that they were starving. தன்னுடைய பசியை பார்க்கவில்லை. They did not look at the hunger. கீழ்ப்படுகிறது. They obeyed. அக்னி கீழ்ப்படுகிறது. The fire obeyed. சால்வையை கூட டச் பண்ண கூடாது. And you should not touch even the coats. சால்வையை கூட தொட கூடாது. You should not touch even the coats. எப்படி கீழ்ப்படிந்தது. See the way it obeyed. அப்ப அந்த அக்னியில விசேஷம் இல்ல. There is no greatness in the fire. அந்த அக்னியை கீழ்ப்படிய பண்ணின அந்த வார்த்தையில தான் விசேஷம். There is greatness only in the words which made the fire to obey. அந்த வார்த்தை தான் உயர்த்தப்படட்டும். Let that word be exalted. இந்த கூட்டத்தின் முடிவிலே அந்த வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை, ஜீவிக்கிற வார்த்தையை, உயிர்ப்பிக்கிற வார்த்தையை நான் உயர்த்துகிறேன். And at the end of this meeting I exalt that word, that living word and the quickening word. என்னையும் உங்களையும் அலக்களித்துக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகள், சாத்தானின் வல்லமைகள் வெட்கப்படும்படியாக அந்த ஜீவ வார்த்தையை, ஜீவிக்கிற வார்த்தையை, உயிர்ப்பிக்கிற வார்த்தையை நான் உயர்த்துகிறேன். So that the powers of Satan and the powers of devil which is tormenting you and me be put to shame. I'm exalting that word, that living word and that quickening word. உம்முடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமாக. Let us ask, give me grace to live by the word. சில நிமிஷங்கள். Few minutes. இது முக்கியமான ஒரு சத்தியம். This is an important truth. தானியேல் தரிசனத்தில் கண்ட இரண்டு விவாகங்கள் இந்த பூமியிலே நடந்து முடிந்தது. The two marriages that Daniel saw in his vision took place and it has been accomplished in this world. யோவான் தரிசனத்தில் கண்ட விவாகம் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறது. And the marriage that John saw in his vision will very soon and very soon take place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மணவாளனாய் மத்திய ஆகாயத்திலே காணப்படுவார். Lord Jesus Christ will be found in mid heavens as the bridegroom. அந்த நித்திய விவாகத்திலே இயேசு மணவாளனாய் காணப்படுவார். In the eternal marriage Jesus will be as the bridegroom. எப்படியாவது அந்த இடத்துல மணவாட்டி ஸ்தானத்துல நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். Somehow as a status of a bride all of us should be found there. அதற்கு நம்மால ஒன்று முடியாது. And we cannot do anything of our own. நம்மால முடியாது.
we can do nothing na ethriyo sandarbathil poramai pattirukiren in many circumstances I had envied nan poramai pattirukiren I had envied aandavarta ketirukiren I have asked the lord danieluk jeevitha mudinda andha vairagyam kooda enakku illamal poi vittade oh lord I lacked the zeal that was found in daniel andha vaalivaralaya satrak mesak abidu evvalavu vairagyama irundirukkargal see how zealous that youth shadrak meshak and abednego were endha alavukku ummaiyum udaiya vaarthigalai avargal nesithirundal andha ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள இறங்கி போயிருக்க முடியும் to that extent they have loved you and your word that was why they were able to get down into the fiery furnace which was heated 7 times over அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மேன்மையான அப்போஸ்தல உபதேசத்தை ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்தீர் you have given us apostolic doctrine and the apostolic ministry which were denied to those அவர்களுக்கு கிடைக்காத அரிதான பாக்கியமாகிய உம்மை போல மாற்றுகிற உபதேசம் that doctrine which is going to change us like you which were denied to those danielum satrak mesak abednego poi devunde singhasanathula devanoda ukkara poradilla daniel shadrak meshak and abednego are not going to sit in the throne of god along with god ana neengalum naanum devunde singhasanathula devanukku samamaayi ukkarumbadi alaikkapattirukkom but you and I have been called to sit in the throne of god equal with god danielum satrak mesak abednego manavaatiya maaraporadilla Daniel, Shadrach, Meshach and Abednego aren't going to become the bride. அவர்களுக்கு இருந்த வைராக்கியம் கூட எனக்கு இல்லையே. I do not have the zeal that they had. அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்னெகோ தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நேசித்தது போல என்னால நேசிக்க முடியலையே. I am not able to love the word of God as Shadrach, Meshach and Abednego loved. அந்த அவர்களுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள இல்லையே. I do not have the godliness that they had. பின்ன எப்படி அப்பா நீர் என்னை தெரிந்தெடுத்து Lord, how then did you choose me? எப்படி ஆண்டவரே என்னை முன்குறித்து How then Lord did you predestinate me? எப்படி ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் கிருபையின் காலத்தில் பிறந்து இந்த சத்தியத்தை அனுபவிக்க கூடிய சாக்கியத்தை எனக்கு தந்தீர் And how then Lord did you give me this privilege of being born in the dispensation of grace and you gave these truths to me எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இந்த கேள்விகளை நான் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறேன் in many circumstances I have asked these questions to god இப்போதும் இந்த வேளையிலும் இந்த நொடிப்பொழுதிலும் என் உள்ள அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறது right now this moment too my heart is asking these questions என்னை பார்க்கல வைராக்கியமாக இருந்த தானியேலுக்கு மனவாட்டியாய் மாறக்கூடிய தகுதி இல்லையே And Daniel who had a zeal better than me doesn't have the chance of becoming the bride. Satrak Meshak Abednego kand tagadi illaye. And Shadrak Meshak and Abednego also aren't eligible for that. And the nithya vivagathile Christ engra manavalukku manavaatiya irukkuya slaakiyam baakiyam avargalukku illaye. And the blessing and the privilege of being the bride of Christ the bridegroom in that eternal wedding has not been given to them. Ondrukku udavada ondrukku udavada ondrukku udavada neesa drohiyaagiya எனக்கு கொடுத்தீரே எனக்கு அடியனுக்கு கொடுத்தீரே you have given unto me who is treacherous and a traitor and fit for nothing all these eligibilities ஒரு சிங்கம் உடைய வார்த்தையை பகுத்தறிகிறது a lion is able to discern your word ஒரு சிங்கம் அந்த மிருகம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது a lion a beast is obeyed your word கழுதை உடைய வார்த்தையை பகுத்தறிந்தது an ass has discerned your word கழுதை உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது the ass obeyed your voice அந்த தேவனுடைய மனுஷனை பற்றிய சம்பவத்தில் in this instance about the man of god and the singh and the devundey manidhanai kondru potta bodu when the lion slew the man of god andavar sonnar avan yeri vanda kaludai angiye nirka vendum the lord said the ass upon which that man of god rode should be there singham ange nirkirathu the lion too stood there kaludai ange nirkirathu and the ass too stood there inda kilattu theerkadasi vandu devundey manidhanai prayathai edukkira varaikku anga rendu anga nikkudhu until the old prophet came to take away the body of the man of god both these beasts were standing there singathukku munbaga kaludai nirka mudiyuma can an ass generally stand before the lion singam kilpadindathu the lion obeyed devundey manidhanai maathram kondrathu it killed only the man of god and preyathai thinnavillai he did not eat the carcass kaludai murithu podavillai and it also did not tear the ass devundey vaarthai singangalukku therigirathu the lions know the word of god devunde vaarthai kagangalukku therigirathu and the word of god is known to the raven devunde vaarthai kaludaikku therigirathu the word of god is known to the ass keelpadigirathu they obeyed kaludai keelpadigirathu the ass obeyed singam keelpadigirathu the lion obeyed kagam keelpadigirathu the raven obeyed suryan keelpadigirathu the sun obeyed indha edathile nil stand here chandrane inge nil Oh moon stand there
அக்னி கீழ்படுகிறது. The fire obeyed. உனக்கும் எனக்கும் அந்த பூரண கீழ்படிதல் இல்லையே. And you and I do not have such an obedience. தகுதி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது என்பது இதுதானோ? Oh, is this giving life to the unworthy? தகுதி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது என்பது இதுதானோ? Oh, is this giving life to the unworthy? தானியேலுக்கு கிடைக்காத மேன்மை. The greatness that was denied to Daniel. அந்த மனவாட்டி ஸ்தானம். That's the status of a bride. சாத்ராக் மேசாக் ஆபேத்னோ கிடைக்காத மனவாட்டி ஸ்தானம். The status of a bride that was denied to Shadrach, Meshach and Abednego. தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கும் கிடைக்காத மனவாட்டி ஸ்தானம். The status of a bride which was denied to David and Abraham. எனக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு மனைவியாக இருக்கிற ஸ்தானத்தை இப்பொழுது கொடுத்திருக்கிறீர், மனவாட்டியாய் மாறக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்க போகிறீர், அதுதான் தகுதி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதோ? You have given me right now the status of a wife and you're going to give me the status of a bride. Is this giving life to the unworthy? நீர் உயிர்ப்பிக்கிற ஆவி. He's a quickening spirit. இந்த இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவி. My Jesus is a quickening spirit. சர்ப்பத்தினிடத்திலே முந்தின ஆதாம் தோல்வி அடைந்தது போல. As the first Adam faced failure before the serpent. தனக்கு ஏற்ற துணையாய் கொடுக்கப்பட்ட ஏவாளை காப்பாற்ற முடியாமல் முந்தின ஆதாம் போய் விட்டான். The first Adam was not able to save or protect Eve who was given as a helpmeet to him. ஆனால் கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு மனைவியாய் காணப்படுகிற என்னையும் உன்னையும். But you and I who are found as a wife to the husband Christ. அந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து சர்ப்பத்தின் தந்திரத்திலிருந்து காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேவனுக்கு வல்லமை இல்லையோ? Isn't God had got the power so that he is not able to deliver you and me from the subtlety and from the grip of the serpent? காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய அளவுக்கு அவர் வல்லமை இல்லாதவர் அல்ல. He is not without power so that he is not able to save. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. His hand is not shortened. அவருடைய வல்லமை குன்றி போகவில்லை. His power is not come back. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி. He is a quickening spirit. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி. He is a quickening spirit. என் இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவி. My Jesus is a quickening spirit. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. The last Adam is a quickening spirit. வானத்திலிருந்து வந்த கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவி. The Lord from heaven is a quickening spirit. சர்ப்பமே. Oh serpent. சாத்தானின் வல்லமையே. Oh power of the Satan. என் இயேசு. My Jesus. என்னுடைய விஷயத்தில். In my matters. என்னுடைய விஷயத்தில். In my matters. என்னை மனவாட்டியாய் மாற்றுகிற அந்த விஷயத்தில். In matters making me as a bride. என்னை மனவாட்டியாய் தகுதிப்படுத்துகிற விஷயத்தில். In matters making me eligible as a bride. உன்னுடையதில் தோல்வி அடைய மாட்டார். He will never face failure in your hands. உன்னுடையதில் தோல்வி அடைய மாட்டார். He will never face failure in your hands. உன்னுடையதில் தோல்வி அடைய மாட்டார். He will never face failure in your hands. தோற்கபோவது நீயே. It's you who are going to fail. என் இயேசுவினத்தில் தோற்கபோவது நீயே. You are going to get defeated by my Jesus. என் இயேசு ஜெயித்தார். My Jesus won. என் இயேசு ஜெயித்து கொண்டிருக்கிறார். My Jesus is winning. என் இயேசு ஜெயிக்க போகிறார். My Jesus is going to win. அவர் ஜெயத்தின் தேவன். He is the God of victory. ஜெயம் அவருக்குரியது. Victory belongs to Jesus. ஜெயம் அவருக்கு மாத்திரமே உரியது. Victory belongs to Jesus alone. இயேசு பெரியவர். Jesus is great. அவரை எனக்கு தந்த பிதா பெரியவர் பெரியவர் பெரியவர். And the father who gave him to me is great great and great. இயேசுக்கு என்னையும் உன்னையும் மனவாட்டியாய் மாற்றும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர் பெரியவர் பெரியவர் பெரியவர். The spirit of the Lord who is changing you and me to become the bride of Jesus is great great and great. இந்த திருத்துவ தேவனுக்கு முன்பாக சாத்தானின் வல்லமையே நீ ஏமாத்துறா. Oh power of Satan, what are you in front of this triune God and his power? என் இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவி. My Jesus is a quickening spirit. என் இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவி. Jesus is a quickening spirit. என் இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவி. My Jesus is a quickening spirit. எந்த சந்தர்ப்பத்திலும். In any circumstance. என் மனதுக்குள்ளே அவருடைய வார்த்தைகள் பிரவேசிக்கும். His words will enter into my mind. என் இருதயத்தின் ஆழத்தில் அவருடைய வார்த்தைகள் பிரவேசிக்கும். His words can enter into the depths of my heart. என் கண்களுக்குள்ளே அவருடைய வார்த்தைகள் பிரவேசிக்கும். His words can enter into my eyes. என் செவிகளுக்குள்ளே அவருடைய வார்த்தைகள் பிரவேசிக்கும். His words can enter into my ears. என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்துக்குள்ளே அவருடைய வார்த்தை பிரவேசிக்கும். His words can enter into every member of my body. சிங்கத்துக்குள் பிரவேசித்த அவருடைய வார்த்தை. The word which entered into the lion. அக்னிக்குள்ளே பிரவேசித்த அவருடைய வார்த்தை. His word which entered into the fire. என் மனதிலும் என் இருதயத்திலும் என் சரீரத்திலும் பிரவேசிப்பதற்கு முடியாதோ? Can't it enter into my mind, my heart and into my body? என் மனதையும் இருதயத்தையும் சரீரத்தையும் அவருடைய பக்கம் திருப்ப முடியாதோ? Can't it turn my mind, heart and body towards him? என் மனதையும் இருதயத்தையும் ஆவி ஆத்துமா சரீரத்தை
அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுத்த கூடாதோ? Can't that word have control over my mind, my heart and my body comprising of spirit, soul and body? தற்போது மனைவியாய் ஆட்டுக்குட்டியாண்டிய மனைவியாய் காணப்படுகிற நாம், at present we who are found as the wife of the lamb, நம்முடைய இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிறபடினால், as our Jesus is a quickening spirit, அவரை நமக்கு தந்த பிதா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால், as the father who gave him to us is an almighty God, நமக்கு உதவி செய்யும்படியாக திரித்துவத்தின் மூன்றாம் ஆழ்த்துமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறபடினால், as he has poured the spirit of God upon us into us, the triune God, நம்மை மனவாட்டியாய் மாற்றுகிற விஷயத்தில், and matters concerning making us the bride, அவர் தோல்வி அடைய மாட்டார். He will never be defeated. அவருக்கு தோல்வி இல்லை. There is no failure for him. அவர் தோல்வி அடைய மாட்டார். He will not be defeated. அவர் ஜெயத்தின் தேவன். He is a God of victory. அவர் ஜெயத்தின் தேவன். He is a God of victory. இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே. இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே. சுவிசேஷத்தின் கொடியுயரட்டே. நோமதய சங்கங்கள் உணர்ந்திடட்டே. சுவிசேஷத்தின் கொடியுயரட்டே. நோமதய சங்கங்கள் உணர்ந்திடட்டே. நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே. இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே. சுவிசேஷத்தின் கொடியுயரட்டே. நாமதய சங்கங்கள் உணர்ந்திடட்டே. சுவிசேஷத்தின் கொடியுயரட்டே. நாமதய சங்கங்கள் உணர்ந்திடட்டே. இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே. இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே. சுவிசேஷத்தின் கொடியுயரட்டே. நாமதய சங்கங்கள் உணர்ந்திடட்டே. சுவிசேஷத்தின் கொடியுயரட்டே. நாமதய சங்கங்கள் உணர்ந்திடட்டே. இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே. 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 இயேசுவின் நாமம் விஜயிக்கட்டே. சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடட்டே.